புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் முன்பு ஆளுநர்களிடம் கருத்துக்கள் கேட்கும் செயலை பிரதமர் கைவிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறும் முன்பே அவசரமாக செப்டம்பர் 7ஆம் நாள் ஆளுநர்கள் மாநாட்டை கூட்டி புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி ஆகியோர் ஆளுநர்களிடம் கருத்துகள் கேட்க முனைவது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூனை முறிக்கும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர்களிடம் கருத்து கேட்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மறுத்தளிப்பதும் நாடாளுமன்றத்தின் பரிமாணங்களை குறைப்பதுமாகும் என மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியாளர்கள், கல்வி ஆர்வலர்கள், ஆசிரியர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கத்தினர் இல்லாமல் அதிமுக அரசு அமைத்துள்ள ஆய்வுக்குழு தந்திரமாக தப்பித்துக் கொள்ள அமைக்கப்பட்டுள்ள கண்துடைப்பு குழு என மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து கருத்து கேட்கும் குழுவில் பெற்றோர் மாணவர் சார்பாளர்களையும் புதிய கல்விக் கொள்கையின் மறுபக்க அம்சங்களை கூறி வரும் முன்னாள் துணைவேந்தர்களையும் சேர்க்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.